வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ பயிர்களில் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக நல்லா பெருவாட்டாக காம்பு நீளமாக வந்து பூக்கள் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன மருந்தடிக்கிறது மூலமாக வந்து இந்த மாதிரி கொண்டு வரலாம், இயற்கை முறை என்ன பண்ணுறது மூலமாக பண்ணலாம், என்ன உரம் வைக்கணும், எந்த அளவில் வைக்கணும், எந்த இடைவெளியில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து மல்லிகைப்பூ விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயிர் சாகுபடி கொடுத்த முறைகளை பற்றி நம்ம நிறையா சொல்ல காத்திருக்கோம். மறக்காமல் யூடியூப் விவசாய சேனலையும் பச்சைத்துண்டு ஆஃபீஸில் அப்படிங்கிற நம்ம இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ஸ்விவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய டீமில் டெக்னிக்கல் டீம்லேருந்து இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட பேசிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து நல்லா சைனிங்காக நல்லா பெருவாட்டாக பூ நல்லா பெருவாட்டாக நல்லா காம்பு நீளமாக வந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும், காம்பு சுருக்கம் அப்படிங்கிறது இங்கே நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது, அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. பொதுவாக மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு பயிர். பெரும்பான்மையாக எடுத்துக்கிட்டீங்க மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திண்டிவனம், முறுக்கேரி, ப்ளஸ் வந்து நீங்கள் திருவண்ணாமலை, வந்தவாசி, இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டங்களில், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் மதுரைக்கு தக்க போயிட்டீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வாடிப்பட்டி, ப்ளஸ் வந்து மதுரை டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், விசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, இந்த பிரக்கலங்களாக இருக்கட்டும். ஸோ பொதுவாக எல்லா மாவட்டங்களையும் மல்லிக்குன்னு ஒரு பெக்குலியர் ஒரு பெல்ட் இருக்குது. ஸோ வெரி ஃபியூன்னு கூட நம்ம சொல்லலாம், ஐஸ்ரோட்ட இடம் கூட சொல்லலாம். பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களுமே இருக்கும். திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மேகநாதம்பட்டி பார்டரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து குழுமணி கோப்பு அந்த ட்ராக்கில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பொதுவாக ஒரு பெல்ட் எடுத்துட்டோம்னா அங்கே கம்பல்சரி வந்து சுற்றி இடங்களில் வந்து மல்லிப்பூ அந்த மாதிரி கிராப்லாம் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பொதுவாக இந்த மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் காம்பு சுருக்கம் அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து கலர் கிடைக்காம போகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக மல்லி வந்து நல்ல மனமுடையது, நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பெஸ்டைட்ஸ், ஓவர் ஹெவி டோஸ் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மல்லிக்கு அந்த ஸ்மெல்லே இருக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் வந்து நிறைய இடங்களில் நம்மளே காரணமாக இருக்கும். என்ன மாதிரி மருந்துகள் அடிக்கிறது மூலமாக, என்ன மாதிரி இயற்கை முறைகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் ப்ளஸ் வந்து நல்ல கலர் பெருவாட்டாக நல்லா சைனிங்காக வெள்ளை கலராக பூ வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வழிகளை தான் இன்றைக்கி நான் சொல்லிட்டு இருக்க போகிறேன் உங்களுக்கு. நம்பர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, கீழே போடக்கூடிய உரங்களோட எண்ணிக்கையை வந்து கரெக்டாக கொடுக்கணும். சும்மா பெருமைக்கு எருமையாச்சுங்கிற மாதிரி ரெண்டு மூட்டை போட்டேன், மூணு மூட்டை போட்டேங்கிறதுலாம் இல்லாமல் மல்லியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக களை விட்டுங்க. இல்லைனா வந்து கோரைகள் அதிகமாக இருந்தால் பிளாக் ஷீட் மாதிரி கலைக்குழுக்கள் யூஸ் பண்ணுங்கள். கோரைகளை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ காட்டில் அதிகமாக கோரைகள் தான் வந்து ஓவர் டாமினேட் பண்ணும், அப்பப்போ களை வெட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த பிளாக் ஷீட்லாம் அடிக்கிறது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு அடிச்சு விட்டிங்கன்னா வந்து சுத்தமாக அதுக்கப்புறம் கோரைகளே முளைக்காது உங்கள் மல்லிப்பூ காட்டில். அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு களைகள் முதல்ல அதை வந்து காப்பாற்றி கொண்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நல்ல சத்து உள்ள உரங்களை கொடுங்க. சும்மா யூரியா, டிஎப்பி, ஃபேக்டம்பாஸ் போடாமல் அதை தாண்டி மெக்னீசியம் சல்ஃபேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டங்கள் கலந்துக்கலாம், எம்என் மிக்சர், மைக்ரோ நியூட்டன் கலந்த கலவைகள்லாம் ரெகுலராக கொடுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேர்வழி ஊட்டமாக வந்து கடப்பாசி உரங்கள் அடிக்கடி கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன கடப்பாசி உரங்கள் கொடுத்தாலும் சரி, கடப்பாசி உரங்கள் ரொம்பவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜெல்லு டைப்லலாம் நிறைய கடப்பாசி உரங்கள் உண்டு, கரைச்சி கரைச்சி வேர் கொடுக்கறது மூலமாக அன்சாலியபிளாக இருக்கக்கூடிய உரங்கள் சத்துக்களை வந்து அன்சாலியபிளாக இருக்கிறதுலாம் கரைஞ்சி உள்ள வரும். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து ஓரளவுக்கு நல்ல அதிகப்படியான மலர் உருவாகிறது உற்பத்தியாக முடியும். அதிகப்படியாக இலக்கட்டு கட்டுங்கிறது பண்ண முடியும். இன்னும் வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கவாத்து பண்ணுங்கள். பனிக்காலங்களில் பெருசாக பூ எடுக்காது அப்படிங்கிறதுனால கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டால் நல்ல துளிர் வரும், நல்ல அரும்பு வரும் அப்படிம்பாங்க. அதை கம்பல்சரி பண்ணுங்கள், அப்போ தான் அதிகப்படியான அரும்பு எடுக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வர்றதுக்கும் சைனிங் வரதுக்கும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலப்புணாக்க தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம கடலப்புணாக்கு டபுள் ப்ளஸ் பயோ கோல்டு 0050, இந்த காம்பினேஷன் மல்லிப்பூவில் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகாத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மல்லிப்பூவில் பட்வாம் ப்ளஸ் வந்து அந்த புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் அப்படிங்கிற மருந்து நம்ம பரிந்துரை பண்ணுறோம். கில்லர் ரொம்பவே நல்லா அருமையான மருந்து, உங்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும், பசுண்டு ஆஃபீஸியல் அப்படிங்கிற நம்ம சேனலில் இருந்து அதை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ கில்லர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சேம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது புழு கொடுக்குறது. நீங்கள் கலர் வந்து சைனிங் கிடைக்கணும், நல்ல பெருவாட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது சிஎன்னுங்க. சிஎன்னும் பயோ கோல்டு டபுள் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டென்டாக இருக்கும். ஒரு அஞ்சு காம்பினேஷன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று கடலப்பூ நாக்கு ஊற வச்ச தண்ணி, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட உள்ள போய் பாருங்கள். கடலப்பூ நாக்கு ஊற வச்ச தண்ணி குளக்கொள்ளி கஞ்சி மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி, ஒரு லிட்டர் டேங்க்கு ஒரு லிட்டர் தண்ணி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஎன் கால்சியம் நைட்ரேட் 25 கிராம், அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் 25 கிராம், பயோ கோல்டு ஒரு 50 மில்லி, இந்த காம்பினேஷன் ஒரு ரவுண்டு. அடுத்த ரவுண்டில் டபுள் ஒரு 10 மில்லி, சிஎன் 25 கிராமு, எம்என் மிக்சர் 25 கிராமு, நம்ம டபுள் இது பயோ கலப்புனாக்கு தண்ணி, இது ஒரு செக்மெண்ட். அடுத்த காம்பினேஷனில் டபுள் ஒரு 10 மில்லி, கலப்புனாக்கு தண்ணி ஒரு 1 லிட்டரு, சிஎன் 25 கிராமு, ப்ளஸ் வந்து பயோ கோல்டு ஒரு 30 மில்லி, ப்ளஸ் எம்என் மிக்சர். இந்த மாதிரி காம்பினேஷனை மாற்றி மாற்றி நீங்கள் 2-3 ரவுண்ட் அடிக்கிறது மூலமாக நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு சைஸ் இன்க்ரீஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல அரோமா கிடைக்கும். நூட்டங்கள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க, கீழே
பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெர்டிலைசர் நீங்கள் நிறையா வந்து கார்பன் ப்ளஸ் வந்து இது போரான் ப்ளஸ் வந்து சல்ஃபரு போரான் ப்ளஸ் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் இந்த மாதிரிலாம் அடியில் புது புது ஃபெர்டிலைசர் நீங்கள் வழக்கமாக யூரியா டிஏபி ஃபேக்டம்பாஸே கொடுக்காம கொஞ்சம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டு இது கேமனோஃபோர் பொட்டாசியம் பெருமாங்கனேட் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலிக்கா பேஸ் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடியில் மாற்றி மாற்றி கொடுக்கறது மூலமாக நல்ல ஒரு க்ரோத்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சைனிங் கிடைக்காது உங்களால் உறுதி பண்ண முடியும். ஒன்று கீழே கடல்பாசி மாதிரி உரங்களை கரைச்சி ஊற்றணும் ப்ளஸ் மேலே கடல்பாசி ப்ளஸ் இந்த சொன்ன இந்த நாலஞ்சு காம்பினேஷன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ரெண்டும் நீங்கள் பர்பெண்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். அதாவது 30 நாளைக்கு கொடுத்தா அடியில் வரும் 15 நாளைக்கு கொடுத்தா நூட்டங்கள் வாரத்துக்கு ஒரு முறை டானிக்கு. இந்த கான்செப்ட் பூவில் இந்த மல்லிப்பூவில் நீங்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு கிளிக் ஆகுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு ஒன்று கூட நான் சொல்லுவேன். நிறைய விவசாயிகளுக்கு நான் இதை தான் பரிந்துரை பண்ணுறேன். நம்ம ட்ரையல் அண்ட் ஃபீல்டெலாம் இதை போட்டு பார்த்து சக்ஸஸ் ஆகி நிறைய விவசாயிகளுக்கு அதை ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சோம். நீங்கள் கேட்டுக்கிட்டது பேரில் அது ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக நீங்கள் மல்லிப்பூ விவசாயியாக இருந்தீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை நீங்கள் எங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சரத்குமார் ஆகிய எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் குரூப்பில் நீங்கள் ஃபாலோவாக எங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களோட தொடர்பில் இணைஞ்சிக்கோங்க. எங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் எங்களோட இருக்காங்க. 6000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற இந்த மெஷ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் நமக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்க தனித்தனி குழுக்களை வச்சு எங்களோட டெக்னிக்கல் டீம் அட்மிட்ஸ் அவங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு மறந்து பரிந்துரை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்னோட மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு அப்படிங்கிற பெயரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் PACH துண்டு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை துண்டு அப்படின்னா கீழே உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸு மலையோட விவரங்கள் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பயிருக்கான நடவு முதல் 60 வரைக்குமான டாப் டு பட்டம் எல்லா விஷயங்களும் நம்ம அதில் போட்டுட்டுருக்கிறோம். தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு எதாவது உங்களுக்கு மலர் சாகுபடியில் ப்ளஸ் வந்து இந்த மல்லிப்பூவில் வந்து சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலையும் பச்சை துண்டு அப்சியில் எங்களோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.